பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. நீங்கள் கணக்கில் எவ்வளவு திறமைசாலி என்று தெரியாது, ஆனால் ஒரு கணக்கு கொடுக்கிறோம், அதற்கு விளக்கம் தாருங்கள், பார்க்கலாம். 2015 ஆண்டு இந்திய விமானப்படைக்காக 22 AH-64 அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்க முடிவு செய்த போது அதன் விலை 2.1 பில்லியன் டாலர். அதன் இந்திய மதிப்பு 14,910 கோடி இந்திய ரூபா. 5 ஆண்டுகளின் பின் தற்போது இந்திய இராணுவத்திற்காக அதே ரகத்தில் 6 ஹெலிகாப்டர்கள் வாங்கும் ஒப்பந்தம் கடந்த மாதம் அமெரிக்க ஜனாதிபதி இந்தியா சென்றபோது செய்யப்பட்டது. அப்போது அதன் விலை 6,600 கோடி இந்திய ரூபா. அதாவது ஒரு ஹெலிகாப்டரின் விலை 2015 ஆண்டு கிட்டத்தட்ட 678 கோடி ரூபா, 2010 ஆண்டு அதன் விலை 1,100 கோடி ரூபா. இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லுங்கள், பார்க்கலாம். விலைவாசி உயர்ந்து விட்டதா, இந்திய ரூபாவின் மதிப்பு குறைந்து விட்டதா, அல்லது இடையில் யாராவது ஆட்டையை போட்டு விட்டார்களா? காரணம் இந்த மூன்றும் அல்ல. பாதுகாப்பு அமைச்சின் நிர்வாக ரீதியிலான ஒரு காரணம் இருக்கின்றது என்று சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த காரணம் என்ன என்பதை சொல்வதற்கு முன் இங்கு குறிப்பிடப்படும் விலை எவற்றையெல்லாம் உள்ளடக்கிய விலை என்பதை முதலில் கூறலாம். இந்த விலையில் ஹெலிகாப்டரின் விலை, அதற்கான பயிற்சி உபகரணங்களின் விலை, அதன் கட்டமைப்பு வடிவமைப்புக்கான விலை, இயங்கு மேம்படுத்தல் சாதனங்களின் அமைப்பு கொடுப்பதற்கான விலை, உடனடி தேவைக்கான உதிரிப்பாகங்களின் விலை ஆகிய அனைத்தும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதை அந்த ஹெலிகாப்டர்களின் லொஜிஸ்டிக் சப்போர்ட் செலவு என்பார்கள். இப்போது 22 ஹெலிகாப்டர்கள் விமானப்படைக்கு, 6 ஹெலிகாப்டர்கள் இந்திய இராணுவத்திற்கு அதாவது தரைப்படைக்கு என்று பிரித்து வாங்கும் போது விமானப்படைக்கும் லொஜிஸ்டிக் சப்போர்ட் கொடுக்க வேண்டும், இராணுவத்திற்கும் லொஜிஸ்டிக் சப்போர்ட் கொடுக்க வேண்டும். அதனால்தான் விலை எகிறுகின்றது. 28 ஹெலிகாப்டர்களும் விமானப்படைக்கு அல்லது இராணுவத்திற்கு என்று முழுமையாக கொடுக்கப்பட்டால் ஒரு ஹெலிகாப்டரின் விலை 678 கோடி ரூபாய். 6 ஹெலிகாப்டர்கள் இராணுவத்திற்காக தனியே வாங்கப்பட்டால் அந்த 6 ஹெலிகாப்டர்களுக்காக தனியாக கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுப்பதால் ஒரு ஹெலிகாப்டரின் விலை 1,100 கோடி ரூபாய் என ஆகின்றது. இதற்கு காரணம் தற்போதைய நிர்வாக நடைமுறையில் இந்திய விமானப்படையின் கட்டமைப்பு வசதிகளை இந்திய இராணுவம் பயன்படுத்த முடியாது. இந்திய இராணுவத்தின் கட்டமைப்பு வசதிகளை விமானப்படை பயன்படுத்த முடியாது. இருதரப்புக்கும் தனித்தனியாக கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இந்த நிர்வாக சிக்கல் நீண்ட காலமாகவே இந்திய பாதுகாப்பு அமைச்சில் உள்ளது. கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்திய இராணுவத்திற்காக ஹெலிகாப்டர்களை வாங்குவது என்ற முடிவெடுக்கப்பட்ட போது இந்திய விமானப்படை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. பறக்கும் வேலையை நாங்கள் பார்த்து கொள்ளுகின்றோம், தரையில் நடப்பவற்றை இராணுவம் பார்க்கட்டும் என்பது விமானப்படையின் வாதம். அப்போது இந்திய விமானப்படையின் தளபதியாக இருந்த என்.ஏ.கே. பிரவுன் இந்தியா என்ற பெரிய நாட்டில் அளவில் சிறிதாக உள்ள விமானப்படையை வைத்து கொண்டு எம்மால் இயங்க முடியாது என கிண்டலாக தெரிவித்தார். அதன் அர்த்தம் என்னவென்றால் வாங்கப்படும் அனைத்து ஹெலிகாப்டர்களும் விமானப்படைக்காக வாங்கப்பட வேண்டும். இந்த இழுபறி நீடித்ததில் அப்போதைய மத்திய அரசால் இறுதியாக எடுக்கப்பட்ட முடிவு, முதலில் வாங்கப்படும் 22 விமானங்களும் விமானப்படைக்கு, அதன் பின் வாங்கப்படும் ஹெலிகாப்டர்கள் இராணுவத்திற்கு. அந்த வகையில்தான் முதல் 22 ஹெலிகாப்டர்களும் 1,678 கோடி ரூபாய் என்ற விலைக்கு வாங்கப்பட்டன. இராணுவத்திற்கு ஹெலிகாப்டர்கள் வாங்குவதற்கு முன் அந்த ஆட்சி போய்விட்டது. இப்போது இராணுவத்திற்காக 6 ஹெலிகாப்டர்கள் வாங்கும் போது விலை 1,100 கோடி ரூபாய் என்று எகிறிவிட்டது. இந்த 6 ஹெலிகாப்டர்களை விமானப்படைக்காக வாங்கியிருந்தால் 2,500 கோடி ரூபாய் குறைவாக வாங்கியிருக்க முடியும். ஆனால் தற்போதுள்ள பாதுகாப்பு அமைச்சு நடைமுறையில் அது முடியாது. இந்தியாவின் பாதுகாப்பு படைகளின் முதன்மை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் முப்படைகளின் அனைத்து உபகரணங்களையும் அனைவரும் பயன்படுத்தும்படி இருக்க வேண்டும் என தெரிவித்தது பற்றிய காணொளி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம் அல்லவா? அவர் கூறியதன் அடிப்படை சித்தாந்தம் இந்த தேவையற்ற செலவை தவிர்ப்பதுதான். அவரது கருத்து சித்தாந்த ரீதியில் சரி, நடைமுறையில் சரிவருமா தெரியவில்லை. சரி, AH-64 அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களை இராணுவம் இயக்க வேண்டுமா, விமானப்படை இயக்க வேண்டுமா? இந்த ரக ஹெலிகாப்டர்கள் தாக்குதல் ஹெலிகாப்டர்கள், அதாவது அட்டாக் ஹெலிகாப்டர்கள் என்ற பிரிவிலேயே வருகின்றன. அமெரிக்கா உட்பட அனைத்துலக நாடுகளிலும்
பாதுகாப்பு படைகளில் இவ்வகை ஹெலிகாப்டர்களை இயக்குவது விமானப்படை அல்ல, இராணுவம்தான்.